ஹலோ வியூவர்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ சீவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, 4 சீவல் சீவி வச்சுருக்கேன், சால்ட் எடுத்துக்கலாம், ஏலக்காய் பவுடர், திராட்சை, முந்திரி, சுகர் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீவனை உருளைக்கிழங்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. உருளைக்கிழங்கு சீவில் சீவி வச்சதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கினவுடனே நம்ம அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். பப்பிள்ஸ் இன்னும் வந்துட்ருக்கு. இப்போ பாருங்கள், பப்பிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஆயிலெலாம் ஃபில்டர் ஆகிடும். அதில் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. முந்திரி எடுத்துக்கலாம். நம்ம அந்த எண்ணெயிலே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நெய்லேயும் வறுத்து எடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் போட்டிருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சீவல் நம்ம பொரிச்சு எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுகர் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுகர் நம்ம தேவையான அளவு நமக்கு எடுத்துக்கலாம். சுகரை அப்படியே போடக்கூடாது, கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா தான் சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். கொஞ்சோண்டு சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க, அந்த டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும். நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி.